கையில் ஒரு ரிமோட் கீ வச்சுருக்கீங்க, இந்த ஸ்விஃப்ட் காருடைய இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, என்ன நடந்தது, என்ன பண்ண போறீங்க? இது வந்து இந்த ரிமோட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இல்ல பேட்டரி லாம் போச்சுன்னா இது மாதிரி இண்டிகேட்டர் லைட் ஏரிய ஆரம்பிக்கும். சரிங்க, இது எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கதவை திறக்கணும், டோர் திறந்துட்டு ஓகே இந்த கீ வந்து ஆன் பண்ணணும். சரிங்க, கீ இக்னிஷன் ஆன் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு டைம் பிரஸ் பண்ணி விட்டுறணும். ஓகே, இது மாதிரி 5 டைம்ஸ் பண்ணணும். நீங்க வந்து ஆன் ஆஃப் 5 டைம்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இண்டிகேட்டர் லைட் இப்போ ஆஃப் ஆயிடும். ஓகே, இப்போ இது இண்டிகேட்டர் லைட் எரியும் போது உங்க சைரனும் அடிச்சிட்டு இருக்கோம். சரிங்க, அப்போ வந்து நீங்க இது மாதிரி கீ ஆன் பண்ணிட்டு 5 டைம் நீங்க ஆன் ஆஃப் பண்ணிட்டு அலாரம் பட்டனை பிரஸ் பண்ணலாம். ஆமா, அலாரம் பட்டன் 5 டைம் பண்ணீங்க உங்களுக்கு இண்டிகேட்டர் சைரன் ஆஃப் ஆயிடும். ஓகே, இப்போ ரிமோட் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்றதுனாக்கா கீ ஆன் பண்ணிட்டு சரிங்க இந்த பட்டன் அலாரம் பட்டன் ஒன்ஸ் ஒரு டைம் அழுத்தி விட்டு திரும்ப ஒரு வாட்டி லாங் பிரஸ் பண்ணீங்க. இப்போ லாக் பண்ணீங்க, லாக் பண்றது, லாக் பட்டன், லாக் பட்டன், லாக் பட்டன். ஓகே ஓகே ஓகே, லாக் பட்டனை பிரஸ் பண்ணனும். ஆமா, ஓகே. இப்ப எடுத்துட்டு உங்களுக்கு இந்த பட்டன் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல இந்த பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு இங்க வந்து உங்களுக்கு லாக் அன்லாக் ஆகும். ஓ, ஒர்க் ஆகுங்களா? ஆமாங்க, ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இண்டிகேட்டர் லைட் உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். எரிஞ்சிட்டு இருக்குங்க இண்டிகேட்டர்? இல்ல, சரியாயிடுச்சு. ஓகே ஓகே, சூப்பர்.